ஹலோ மக்களே, இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஊர் ரோட்டுக்கடை சால்னாவோட அருமை. இந்த ஒரு மசாலா டிப்ஸ் தெரிஞ்சால் போதும், நாமளும் வீட்லேயே பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான எம்டி சால்னா. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மசாலா அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 3 சில்லு தேங்காய் சின்னதாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 1 பட்டை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், 2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கிறேன், 5-6 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கடைசியாக 4 கிராம்பு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம், இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வடை பச்சை வடை போய் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வடை போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு 1 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரை மூடி 4-5 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா அருமையான எம்டி சால்னா ரெடி. இந்த ரெசிபியில் நீங்கள் சிக்கன் மட்டன் கூட ஆட் பண்ணி செய்யலாம், இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இந்த சால்னாவை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சைடிஷாக வச்சுக்கலாம். எனக்கு பொரோட்டாவோட சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.